டிவி மீடியா பங்கேற்காது பிரதிநிதித்துவப்படுத்தி யாரையும் பேச வைக்கவும் வேண்டாம்னு அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி இருவரும் சேர்ந்து கூட்டா ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க அந்த அறிக்கையில மக்களின் அடிப்படை தேவைகள் தினசரி பிரச்சனைகள் பல இருக்கின்ற போது அதை பற்றியெல்லாம் சிறிதளவும் கவலைப்படாமல் ஜனநாயகத்தின் அங்கங்களாக இருக்கக்கூடிய ஊடக நிறுவனங்கள் அதிமுக புகழுக்கு இழுக்கு ஏற்படுத்தும் வகையிலும் சிறுமைப்படுத்தும் நோக்கிலும் மனம் போன போக்கில் ஊடக அறத்திற்கு புறம்பாகவும் கட்சித் தலைவர்களுக்கு களங்கம் ஏற்படுத்துகின்ற விதத்திலும் விவாத தலைப்புகளை வைத்து நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்துவது உள்ளபடியே மனதிற்கு வருத்தத்தையும் வேதனையையும் அளிக்கிறது இந்த ஊடக விவாதங்களில் அதிமுக சார்பில் கட்சி நிர்வாகிகளோ செய்தி தொடர்பாளர்களோ கட்சியை சேர்ந்தவர்களோ யாரும் இனி பங்கேற்க மாட்டார்கள் என்பதையும் எங்களை பிரதிநிதித்துவப்படுத்துவதாக கூறிக்கொண்டு யாரையும் வைத்து பேசுவதை நிறுத்துமாறும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் எனவே கட்சியின் பெயரை வேறு எந்த வகையிலும் பிரதிபலிக்கும்படி யாரையும் தங்கள் ஊடக வழியாக கருத்துக்களை தெரிவிக்க அழைக்கவும் அனுமதிக்கவும் வேண்டாம் என்றும் வேறு யாரையும் அழைத்து அவர்களை அதிமுக என்று அடையாளப்படுத்த வேண்டாம் என்றும் அன்பு கூர்ந்து கேட்டுக்கொள்கிறோம் இந்த முக்கியமான விவகாரத்தில் தொலைக்காட்சி மற்றும் சமூக தொடர்பு ஊடகங்களின் மேலான ஒத்துழைப்பை அன்புடன் எதிர்பார்க்கிறோம் அறிவித்திருக்காங்க ஊடகங்கள் அதிமுகவினருக்கு வருத்தம் ஏற்படுத்தும் விதமா விவாதம் நடக்கிறதா இப்போ அதிமுக தலைமை அறிக்கை வெளியிட்டிருந்தாலும் இத பார்த்த மக்கள் அதிமுகவுல நடக்கிற பிரச்சனை எல்லாம் எல்லா மக்களுக்கும் தெரிஞ்சதுதான் டிவி விவாதத்துல கேள்வி கேட்டு பதில் சொல்ல முடியலங்கிறதுக்காகதானே இப்படி நீங்க சொல்லி இருக்கீங்கன்னு கேள்வி கேட்கிறாங்க ஒரு பக்கம் பக்கம் சசிகலாவோட ஆடியோ இன்னொரு அதிமுக இருந்து விலகி கூட்டம் கூட்டமா இணைகிற முக்கிய உறுப்பினர்களும் முக்கியமான நிர்வாகிகளும் இது போதாதுன்னு கொங்கு நாடு பிரச்சனையில வாய திறந்தாலும் தப்பு கருத்து சொல்லாம போனாலும் தப்புங்கிற ஒரு இக்கட்டான சூழல் இது எல்லாத்துக்கும் மேல தீமுக்கா தமிழகத்தில் ஆட்சி அமைத்து முக ஸ்டாலின் முதலமைச்சராகி ரெண்டே ரெண்டு மாசம் ஆகுது அவங்க அறுபது நாள்ல செஞ்சது எல்லாம் பத்து வருஷத்துல ஏன் உங்களால செய்ய முடியாம போச்சுன்னு பலரும் அதிமுக தலைமையை பார்த்து கேள்வி கேட்டு வராங்க டிவி விவாதங்கள்லயும் இதே மாதிரியான கேள்விகள் கேட்கப்படும்போது சில அதிமுகவினர் ஏடா கூடமா ஏதோ ஒரு பதில சொல்லி புதுசா ஒரு சர்ச்சையும் ஆரம்பிச்சு வைக்கிறாங்க இப்படியான கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாம பிரச்சனைல எல்லாம் மாட்ட வேணாமனு தான் என்ன பண்றதுன்னு தெரியாம இப்படி விவாதங்கள்ல பங்கேற்க மாட்டோம்னு சொல்லி அதிமுகவினர் எஸ்கேப் ஆகிறதா பொதுமக்கள் பேசி வராங்க இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம மொபைல் ஜேர்னலிஸ்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க